சாதனை என்பது மிக எளிதில் நிகழ்ந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. பல்வேறு தடைகளை தாண்டி கடும் உழைப்பினை செலுத்துவதால் மட்டுமே நிகழக்கூடிய ஒன்றுதான் சாதனை. பல்வேறு சாதனைகள் நீண்ட எதிர்பார்ப்பிற்கு பிறகு நிகழ்வதும் உண்டு. ஆனால் சற்றும் எதிர்பாராத தருணங்களில் எதிர்பாராத பல சாதனைகள் நிகழ்வதும் உண்டு. அப்படி எதிர்பாராத சாதனை ஒன்றை நிகழ்த்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கவனத்தையும் பெற்றிருக்கிறார் 3 வயது சிறுமி ஒருவர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்த பிரதீபா இளமாறன் தம்பதியரின் 3 வயது மகள்தான் பிரவ்யா சாய். இயல்பிலேயே அதீத நினைவாற்றலை கொண்ட இவர் பல்வேறு மரங்கள், காய்கறிகள் மற்றும் நிறங்களின் பெயரை மிக சரியாகவும் வேகமாகவும் ஒப்பிக்கும் அளவிற்கு தனி திறனுடையவராக திகழ்கிறார். தங்கள் குழந்தையின் இந்த அசாத்திய நினைவாற்றலை கண்டு வியந்த அவரது பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அதிக எண்ணிக்கையிலான மலர்கள், நிறங்கள் மற்றும் காய்கறிகளின் பெயர்களை அடையாளம் காண்பதோடு மட்டுமல்லாமல் அதை மிகச் சரியாக உச்சரிக்கவும் செய்யும் காணொலி ஒன்றினை பதிவு செய்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். 3 வயது குழந்தையின் இப்படிப்பட்ட அசாத்திய நினைவாற்றல் மக்களை கவரவே அந்த காணொளி சமூக வலைதளங்களில் மிக அதிகமாக பகிரப்பட்டது. அதிகம் பகிரப்பட்ட இந்த காணொளி உலக சாதனை புத்தக குழுவினரின் கவனத்திற்கு வரவே பிரவ்யாவின் நினைவாற்றலை முறையே சோதித்தனர். சமூக வலைதளங்களில் பரவிய காணொளி காட்சி போலவே குழந்தையின் அதீத நினைவாற்றலை கண்டு வியந்து அவரை பாராட்டி உலக சாதனையாளர் விருதினை வழங்கியுள்ளனர். விருதிற்குண்டான பதக்கத்தையும் சான்றிதழையும் வழங்கி கௌரவித்துள்ளனர். மிகவும் சிறிய வயதில் உலக சாதனை படைத்துள்ள பிரவ்யாவிற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன.